ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். இன்று பரணி தீபம், அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிவன் ஆலயத்தில் சென்று புதிய அகல் தீபம் ஏற்ற உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது. இன்று நீங்கள் விளக்கு மற்றும் எண்ணெய் ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம். ரிஷபராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். சனிக்கிழமையான இன்று பரணி தீபத்தில் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது சனிதோஷ நிவர்த்தியாகும். மிதுன ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று புதிய நண்பர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு நன்மையை தரும். பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு. இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் இருக்கும். கடகராசி நேயர்கள், இன்று ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த கடகராசி நேயர்களுக்கு சற்று மனக்குறைகள் ஏற்படும். இருந்த போதிலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்றைய நாளில் இந்த சந்திரனின் சஞ்சாரம் பரணியில் இருப்பதனால் அரிசியை தானம் செய்வது நல்லது. ஆலயங்களுக்கு சிவன் கோவிலில் அரிசி தானம் செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இந்த குதூகலமான நாளில் நீங்கள் காலை வேளையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் தெளிவையும் தரும். நண்பர்களின் உதவி இன்று இன்றியமையாததாக அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்று நண்பர்களின் உதவி முக்கியமானதாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனதிற்கு திருப்தியை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு சந்தோஷத்தை தரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. இன்று காலை வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று கூடலாம். சனிக்கிழமையான இன்று பரணி தீபத்தில் நீங்கள் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது நல்லது. விருச்சிகராசினியர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பான நாளாக இருக்கும். பல நாட்களாக தொலைந்த பொருட்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்றது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகளும் கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு முருகப் பெருமானின் அருளோடு இந்த நாள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. இன்று புதிய நண்பர்களினுடைய நட்புகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும். இன்று காலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கைக்கு வந்து சேரும். புதிய வேலை முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரலாம். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்ற சனிதோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் மன திருப்தியும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஏற்படும். மன சலனங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு. 7.5 சனி பாதிப்பினால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம். இன்று ஆஞ்சநேயரின் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது நல்லது. மீனராசி நேயர்கள், உறவினர்களின் வருகையால் இன்று குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும்.
இன்று சனிக்கிழமை மாலை நேரத்தில் நன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படக்கூடிய காரணத்தினால் மனதில் அமைதி குறைவோ அல்லது உடல் ஆரோக்கியம் இதனால் பாதிக்கப்படுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இன்று வழக்குகளிலும் வம்புகளிலும் தலையிடாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் புதிய மண் விளக்கு ஏற்றி தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம். அரிசி தானம் செய்வது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.